நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 17 தொடக்கம் 22. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இன்று திரு அவையின் முதல் மறைச்சாட்சியான ஸ்தேவானின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் தமிழில் முடியப்பு என்றும் ஆங்கிலத்தில் ஸ்டீஃபன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இயேசுவின் விண்ணேற்றத்தை தொடர்ந்து ஓரிரு வருடங்களில் ஸ்தேவான் யூதர்களால் கற்களால் எறியப்பட்டு கொல்லப்படுகின்றார். திரு அவை வளரத் தொடங்கிய போது ஏழைகளை பராமரிப்பதற்காக திருத்தூதர்களால் நியமிக்கப்பட்ட 7 திருத்தொண்டர்களுள் இவரும் ஒருவராவார். இவர் இறைவனில் ஆழ்ந்த நம்பிக்கையும் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டவருமாக இருந்தார். தியாக்கோனாக நியமிக்கப்பட்ட பின் மிக துணிவோடு நற்செய்தியை எடுத்துரைக்கத் தொடங்கினார். ஞானத்தால் நிறைந்து அருளும் வல்லமையும் கொண்டு அற்புதங்களும் ஆற்றி வந்தார். இவரை எதிர்த்து யூதர்கள் வாதாடத் தொடங்கினர். ஆனால் ஸ்தேவான் கொண்டிருந்த தூய ஆவியின் வல்லமையை எதிர்த்து அவர்களால் நிற்க முடியவில்லை. அதுவே அவர்கள் ஸ்தேவான் மீது கோபம் கொள்ள வைத்தது. ஸ்தேவான் கடவுளுக்கும் மோசேயின் சட்டங்களுக்கும் எதிராக பேசுகின்றார் என்று குற்றம் சாட்டி அவரை கற்களால் எறிந்து கொல்லுகின்றனர். ஸ்தேவான் பழைய ஏற்பாட்டின் ஒளியில் இயேசு பற்றிய முழு உண்மையையும் எடுத்துரைக்கின்றார். தமது உரையின் இறுதியில் இறை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத அவர்களை கடுமையாக சாடுகின்றார். இது அவர்களை மேலும் மேலும் கோபம் கொள்ள வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்தேவான் காட்சி காண்கின்றார். அப்போது வானத்தை உற்று நோக்கினார். கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளின் வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். கோபக் கனலால் எரிந்து கொண்டிருந்த யூதர்கள் இதனை கேட்டு அவரை செபக்கூடத்துக்கும் நகரத்திற்கும் வெளியே இழுத்துச் சென்று கற்களால் எறிந்து கொள்கின்றனர். யூதர்கள் கற்களால் எறியும் போது மேலும் இரு அற்புத வார்த்தைகளை ஸ்தேவான் பேசுகின்றார். ஒன்று, ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். 2, ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும். இந்த 2 வார்த்தைகளும் ஸ்தேவானின் வல்லமையுள்ள செபங்களாகும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு பேசிய வார்த்தைகள் ஸ்தேவான் மட்டில் நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம். இயேசு கூறுகின்றார், என் பொருட்டு உறவினர்களால் நீங்கள் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவதற்கென ஒப்புவிக்கப்படுவீர்கள், என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இது ஸ்தேவானின் வாழ்வில் நிறைவேறுகின்றது. இந்நிலையில் இயேசு மேலும் சொன்ன வார்த்தைகள்,
என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பது அவ்வேளையில் உங்களுக்கு அருளப்படும் என்பதாகும். இதன்படி முதலாவதாக கடவுளின் மாட்சியின் காட்சி அவருக்கு அருளப்படுகின்றது. இரண்டாவது தமது ஆவியை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்து சரணாகதி அடைகின்றார். மூன்றாவது தன்னை துன்புறுத்துவோரை மன்னிக்கும்படி இறைவனை மன்றாடுகின்றார். இந்த வார்த்தைகளும் செயல்களும் வெறுமனே ஸ்தேவானிடம் இருந்து புறப்பட்டு வரவில்லை. மாறாக நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் கேட்ட இயேசுவின் வார்த்தைகளின் நிறைவேற்றமே அவை. ஸ்தேவானின் துன்பத்தில் தந்தை மகன் தூய ஆவியார் மூவரும் ஒன்றாக இணைந்து நின்றதன் வெளிப்பாடே இந்த வார்த்தைகள். இதேபோல இயேசுவுக்காக நாம் படும் துன்பங்களில் மூவொரு இறைவனும் எம்முடன் இணைந்தே இருப்பர் என்பதை சிந்தித்து நம்புவோமாக. செபம். புனித ஸ்தேவானே, எங்கள் நம்பிக்கை ஆளப்பட உறுதிப்பட மன்றாடியர்களும். ஆமென்.